ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கிரியேட்டிவ். இது உங்கள் சேனல். ஒவ்வொரு மாதத்துக்கும் 1000 மேலே நியூ கேம்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற கேம்ஸை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற 15 ஆண்ட்ராய்டு கேம்ஸை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்வென்ச்சர், ஆக்ஷன், ரேசிங் அப்புறம் நிறையா இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா டான்ட்லஸ். இது ஒரு ஃப்ரீ கேம் தாங்க. இது பிசி, பிளே ஸ்டேஷன் 4, எக்ஸ்பாக்ஸ் 1, 19 ஸ்விட்ச் இதில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த கேமில் நாம் ஒரு ஹீரோ ஸ்லேயராக இருப்போம். மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறது தாங்க இந்த கேம். பப்ஜி மாதிரி 3 பிளேயர் சேம் டைமில் லிங்க் பண்ணி விளையாடலாம். இந்த கேமுக்கு மொபைல் இன்டர்நெட் தேவை தாங்க. செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வார் பேட்டில்ஸ் வார் ஹேமர். இந்த கேம் இதுக்கு முன்னாடி வார் ஹேமர் யூனிவர்ஸ்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு கேம்ஸில் இந்த கேமை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இந்த கேமை விளையாண்டுருப்பீங்க. அதோட அப்டேட் வெர்ஷன் தாங்க பிளான்ஸ் விசஸ் ஜாம்பிஸ் 2-3. இது ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கேம். பெரிய ஜாம்பிஸை பிளான் பண்ணி வச்சு அதை அழிக்கணும். அதே இந்த கேம். இது ஒரு ஃப்ரீ தி கேம் தாங்க. நாலாவது கேம் த விஞ்சர் மான்ஸ்டர் ஸ்லேயர். இது ஒரு பிராண்ட் நியூ மொபைல் கேம் தாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மான்ஸ்டரை அன் பண்ணி பண்ணுற கேம் தான். ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ங்க இது. இப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது கேம் சம்னர்ஸ் வார் க்ரானிக்கல்ஸ். இந்த கேம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண சீக்கிரத்தில் நல்ல பாப்புலராக டவுன்லோட் பண்ணப்பட்டுச்சு. ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் ரெண்டுலேயுமே இந்த கேம் சப்போர்ட் ஆகுது. இந்த கேம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருந்துச்சு. இது பப்ஜி மாதிரி ஆன்லைனில் பிளேயர்ஸ் டீம் போட்டு விளையாடலாம். ஜூன் 2021 ரிலீஸ் ஆகுது இந்த கேம்.
ஆறாவது கேம் வந்து நீர் ரீ இன் கார்னேஷன். இது ஒரு ஆக்ஷன் கேம் தாங்க. இது ஜப்பானில் பிப்ரவரி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற கேம் போக்கேமான் யூனைட். June 24 ரிலீஸ் டேட். இது ஒரு போக்கேமான் பேட்டில் கேம், 5v5 அரேனா பேட்டில் மாதிரி. இதில் போக்கேமான் கேப்சர் பண்ணி நாம் பேட்டில் பண்ணணும். டைம் ஸ்டுடியோ டெவலப்மெண்ட் பண்ணி இருக்காங்க இவங்க. பப்ஜி அண்ட் சிஓடி மொபைல் கேம்ஸ் டெவலப் பண்ணப்போ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. நாம் எட்டாவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா வார் ஹேமர் ஒடிசி. இது ஒரு ஆண்ட்ராய்டு கேம் தாங்க. இது ஒரு ஃபைட்டிங் கேம். நாம் லொக்கேஷன்ஸ் பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டியதுதான். இந்த கேம் டெவலப்மெண்ட்டில் தாங்க இன்னும் இருக்குது. நம்ம 9வதா பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ். இந்த கேமும் ஆண்ட்ராய்டில் விளையாட டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டச் கண்ட்ரோல் அண்ட் அதர் ஆப்டிமைசேஷன்ஸில் போயிட்டு இருக்காங்க. நாம 10வதா பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா போகேமான் ஸ்லீப். இது வரப்போகிற ஆண்ட்ராய்டு கேம்ஸில் போக்கேமான் சீரியஸில் செகண்ட் கேம். Pokemon made walking into entertainment. Our daily life has become more colorful, active, and fulfilling. But this is just the beginning. Pokemon could enrich our everyday lives even further. நாம 11வதாக பார்க்க போகிற கேம் H1Z1. இது ஒரு பேட்டில் ராயல் கேம். பப்ஜி ஃபோர்ட்நைட் மாதிரி ஏரோப்ளைன்லேருந்து 150 பிளேயர்ஸ் வரைக்கும் கீழே குதிச்சு கன்ஸ் ஆமோ தேடி நம்ம கூட விளையாடுறவங்கள சுட வேண்டியதுதான். லாஸ்ட்டில் யார் சர்வே ஆகிறாங்களோ அவங்க தான் வின்.
சோலோ அப்புறம் டீம்ஸ் போட்டு விளையாடலாம். நாலு பிளேயர்ஸ் வரையும் இந்த கேமில் விளையாட முடியும். அட் அ டைமில் கூடிய சீக்கிரத்தில் இந்த கேம் வரும்னு எதிர்பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற 12th கேம் பார்த்தீங்கன்னா டவுன் சீப்பர். இது ஒரு சிட்டி பில்டிங் கேம், சிம்பிளான கேம். கேம் சரௌண்டிங்ஸில் பிரிட்ஜு, ஹவுஸ், டவர் அப்புறம் நிறையா நாம் பில்டு பண்ணி விளையாடலாம் இந்த கேமில். நாம 13th பார்க்க போகிற கேம் டயாப்ளோ இம்மோர்டல். இது ஒரு ஃபைட்டிங் கேம் தாங்க, ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம். பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி 9 அவுட்டோர் ஏரியாஸில் நாம் ஃபைட் பண்ணி விளையாட வேண்டியதான். நாம 14th பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பாத் ஆஃப் எக்ஸைல் மொபைல். இந்த கேமும் அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லலை, கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும். Our goal is to bring Path of Exile to mobile with absolutely zero compromise. The only thing that's fundamentally different between phone games and PC games is that you expect to play for shorter game sessions on a phone. Maps are a perfect length to have the quick turnaround time required for mobile gameplay while retaining all of the deep systems that Path of Exile players expect. Back then, we really felt like we could do free-to-play on PC without all that player hostile stuff. So we thought, you know, அப்கமிங் கேம்ஸில் கடைசியாக கேம் ஃபைனல் ஃபேண்டசி 7 த ஃபர்ஸ்ட் சோல்ஜர். இதில் ஒரு பேட்டில் ராயல் கேம் தாங்க. நம்ம பப்ஜி மாதிரி ஒரு பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே குதிச்சு ஃபைட் பண்ண வேண்டியதுதான். ஃபேண்டசி 7 யூனிவர்ஸ் மாதிரி ஷூட்டிங் கேம் தான். ஷீல்டு மேஜிக் ஈல் பண்ணுறது அப்புறம் சிமோனிங்கில் இருந்து கேமில் யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துலேயுமே இந்த கேம் சப்போர்ட் ஆகும்.
நம்ம 2021ல அப்கமிங் டாப் 15 ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் கேம்ஸை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்து.